வெற்று காசோலை மூலம் பணம் நிரப்பி நடவடிக்கை எடுக்கும் நிதி நிறுவனத்திடமிருந்து தப்பிப்பது எப்படி இது அனைவரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு பொதுவாக தேர்தல் திருவிழாக்களின் பொழுது வாகன பரிசோதனையில் ஏராளமான பணம் நகைகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் வீடுகளில் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை செய்தபொழுது ஏராளமான கருப்பு பணம் சிக்கியது ஒருபுறம் இந்த செய்தியை படித்துக்கொண்டு நாம் சாலையில் பயணிக்கும் போது பார்க்கலாம் மேம்பாலங்களின் அடியில் சாலையோரங்களில் பிளாட்பாரங்களில் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இடமில்லாமல் நிறைய பேர் அனாதைகளாக பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த அவலநிலை ஒரு பக்கம் கணக்கில் வராத பணம் இன்னொரு பக்கம் வாழ்க்கை என்னும் கணக்கிற்கே விடை தெரியாத மக்கள் கூட்டம் அப்ப பணம் கூட அரசின் கஜானாவில் இருப்பதில்லை அரசியல்வாதிகளின் கையில் தான் உள்ளது பிறகு எப்படி மக்களாகிய நாம் நிம்மதியாக வாழ முடியும் மக்களாகிய நாம் பணம் என்ற ஒன்றை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது பெட்ரோல் விலை ஏற்றம் விலை அதிகரிக்கும் காய்கறிகள் எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி இது போன்று நிலைதடுமாறும் மக்களுக்கு மேலும் இந்த கொரோனாவின் அதிரடி தாக்குதல் வேறு மக்கள் வாழ்க்கையே தலைகீழாக திருப்பி போட்டுவிட்டது இந்த நிலையில் எப்படியாவது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலையில் மக்கள் தள்ளப்படுகின்றனர் பொதுவாக கடன் வாங்குவோர் பல தரப்பில் உள்ளனர் அவர்களில் தொழில் தொடங்க வீடு கட்ட மகள் மகன் படிப்பிற்காக திருமணத்திற்காக மருத்துவ செலவு வாகன கடன் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக கடன் வாங்குகின்றனர் வங்கிகளில் மட்டுமன்றி தனியார் நிதி நிறுவனங்களிலும் மற்றும் தெரிந்த நபர்களிடமும் அதிக அளவில் கடன் பெறுகின்றனர் அப்படி கடன் பெறுவோரிடம் கடன் வழங்கும் வங்கிகளும் தனியார் நிறுவனங்களும் தனிநபர்களும் வெற்று காசோலையில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு கடன் வழங்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது இப்படி வழங்கப்படும் காசோலையில் கடன் பெறுவோரிடம் கையெழுத்தை மட்டுமே வாங்கிக் கொண்டு கடன் கொடுத்துவிட்டு பின்னர் அந்த காசோலையில் வாங்கிய தொகைக்கு மேலாக அதிக தொகையை அவர்களாகவே எழுதி கொண்டு அந்த தொகையை தர வேண்டும் என மிரட்டுவதும் அந்த காசோலையை ஆதாரமாக கொண்டு நீதிமன்றங்களில் மோசடி வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களிடமே அபராதத்துடன் பணத்தை கொள்ளையடிப்பதும் அதிகரித்து வருகிறது இந்த முறைகேடான நடவடிக்கைகளிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதைத்தான் இந்த காணொலி பதிவில் நாம் பார்க்கிறேன் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஆழம் தெரியாமல் காலை விடும் அப்பாவி மக்களுக்கு இந்த பதிவில் மிக சாமர்த்தியமாக நான் கூறும் நடவடிக்கைகளை எடுத்தால் நிச்சயமாக மக்கள் இதுபோன்ற அதிரடி நிதி நிறுவனங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மதுரையில் ஒரு செக் மோசடி வழக்கில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் அதை முதலில் இப்பொழுது பார்க்கலாம் காசோலை தொடர்பான வழக்கு ஒன்றில் நீதியரசர் பி என் பிரகாஷ் அளித்த தீர்ப்பில் வெற்று காசோலையில் கையெழுத்து போட்டு கடன் வாங்குபவர்கள் மீது கடன் வாங்கிய தொகைக்கு பல மடங்கு அதிக தொகையை அவர்களாகவே எழுதி கொண்டு காசோலையை நிரப்பி அந்த தொகையை வசூலிக்கும் வகையில் வழக்கு தொடுக்கப்படுகின்றன அப்படி தொடுக்கப்படும் வழக்கில் காசோலையில் உள்ள கையெழுத்தை தவிர மற்ற வாசகங்களை கடன் வாங்கியவர்தான் எழுதினாரா என கண்டுபிடிக்க கையெழுத்து நிபுணர் முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர் ஆஜராகி முப்பது தடவை அதே காசோலை வாசகங்களை எழுதி காண்பிக்க வேண்டும் அதை காசோலையில் உள்ள எழுத்துகளுடன் ஒப்பிட்டு பார்த்து கையெழுத்து நிபுணர் அறிக்கை தர வேண்டும் அதை முக்கிய சாட்சியாக கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என நீதியரசர் பி என் பிரகாஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான தீர்ப்பு தான் நாம் இப்பொழுது சாமர்த்தியமான குறுக்கு விசாரணையின் மூலம் நிதி நிறுவனங்களின் முறைகேடுகளை நீதிமன்றத்தில் வெட்ட வெளிச்சமாக்கலாம் அது எப்படி என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் ஹவு அவர் செக்யூரிட்டி செக் can save us from check bouncing offences under 138 of Negotiable Instrument Act a check is defined under the Negotiable Instrument Act and if a check is bounced and liability on check is not discharged it creates an offence under section 138 of Negotiable Instrument Act Negotiable Instrument Act one hundred thirty eight in Body Uru Nabarin Kasolay Wangi Il Seliti Adupanam Yile and Ritrimbi Vandavital Adandana Kuria Kutram Yenbadil Yevweda Martar Kartumille. Now the presumption under section one hundred thirty nine of the Negotiable Instrument Act is a rebuttable presumption and that can be discharged by the accused if he can show there is no legally enforceable debt at the time check was issued. அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்பதின்படி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் வங்கியில் காசோலையை செலுத்தி பணம் இல்லை என்று திரும்பி வந்த நாளில் கடன் வாங்கிய நபர் காசோலையில் எழுதப்பட்டுள்ள தொகையை நான் தர வேண்டியதில்லை கடன் வாங்கிய தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி செலுத்தியிருக்கின்றேன் என நிரூபித்தால் நிச்சயமாக அது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் விதிப்படி குற்றமாக கருதப்பட மாட்டாது ஆமாங்க கடன் வாங்குவதற்காக செக்யூரிட்டியாக கொடுக்கும் காசோலை என்பது வேறு வங்கியிலிருந்து நம் கணக்கில் இருக்கும் இஎம்ஐக்காக பணம் எடுத்து கொடுக்கப்படும் காசோலை என்பது நிச்சயமாக வேறு அல்லவா அடிப்படையாக கடன் கொடுக்கும் நிறுவனம் புரோ நோட்டு வெற்று காகிதம் இருபது ரூபாய் நூறு ரூபாய் பத்திரம் என்று பல வகையிலும் நம்முடைய கையெழுத்தை வாங்கி கொண்டு அவர்கள் கொடுக்கும் பணத்தின் பாதுகாப்பிற்காக செக்யூரிட்டியாக நிரப்பப்படாத ஒரு காசோலையை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆக வாங்கிய கடன் தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை திருப்பி கட்டிய பிறகு செக்யூரிட்டிக்காக கொடுத்த காசோலையில் அவர்கள் அபரிமிதமாக ஒரு தொகையை சுயமாக எழுதிக்கொண்டு வங்கியில் செலுத்தி பணம் இல்லை என்று திரும்பி வந்த பிறகு சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்பது எந்த வகையில் நியாயமாகும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஸ்ரேயாஸ் அக்ரோ சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் எதிர் சந்திரகுமார் என்ற வழக்கில் பிரதிவாதிகளின் முறைகேடுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய வழக்குரைஞர் மூலம் அதிரடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் பார்க்கலாம் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் பொழுது சாமர்த்தியமாக கடன் கொடுத்த நிறுவனத்தின் வரவு செலவு கணக்கு புத்தகத்தை அதாவது கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் வரவு செலவு சம்பந்தமான கணக்கு வழக்குகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கச் சொல்ல வேண்டும் அந்த வரவு செலவு கணக்கில் கடன் வாங்கியவர் எவ்வளவு தொகை செலுத்தியிருக்கிறார் எவ்வளவு தொகை நிலுவையில் இருக்கின்றது என்ற கணக்கு தெளிவாக இருக்கும் இந்த நிலையில் நிதி நிறுவனம் காசோலையில் எவ்வளவு தொகை நிரப்பி வங்கியில் செலுத்தியிருக்கிறது என்பதை நீதியரசர் முழுமையாக ஆராய்ந்தால் நிதி நிறுவனத்தின்

என்ன நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் அல்லவா இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது நாம் செக்யூரிட்டியாக கொடுத்த காசோலை சம்பந்தமாக வங்கியில் ஸ்டாப் பேமெண்ட் என்று எழுதி கொடுப்பதும் ஒரு சிறப்பான பாதுகாப்பை நமக்கு அளித்திடும் தேவைப்பட்டால் காவல் நிலையங்களில் கூட இது சம்பந்தமாக புகார் கொடுக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வங்கியில் கடன் வாங்கினாலும் சரி நிதி நிறுவனத்தில் வாங்கினாலும் சரி அல்லது தனிநபரிடம் வாங்கினாலும் சரி வாங்கிய தொகையை திரும்பச் செலுத்தும் பொழுது நிச்சயமாக வங்கி கணக்கின் மூலம்தான் செலுத்த வேண்டும் அப்படி செய்யும்போதுதான் நமக்கு இதில் மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கும் என்ன நண்பர்களே காசோலை பற்றி நாம் எவ்வளவு பதிவுகளை அமைத்தாலும் மக்கள் மத்தியில் தோன்றும் சந்தேகங்களுக்கு மட்டும் இடம் இருக்காது நிறைய கேள்விகள் இந்த பதிவு தொடர்பாக எழுப்பப்படும் உங்களுக்கும் இது பற்றின எந்த கேள்விகள் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் அதற்கான பதிலை உங்களுக்கு விரைவில் அளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் காசோலை மோசடியில் பணம் ஏமாந்து கொண்டிருக்கும் நிறைய அப்பாவிகள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவினை பகிருங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி